அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத தேவைகளுக்கல்லாமல் கடன் வாங்காதே என்ற தலைப்பில் தற்பொழுது பேச உள்ளோம். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. இங்கு கடன் என்பது மனிதர்களை நற்குணங்களை தமது கடமை என கருதி அறிந்து மேற்கொள்வதே ஆகும். அத்தகைய கடமை என்ற பொருள் இன்று மாறி மக்கள் தங்கள் வாழ்க்கை நிகழ்விற்காக மற்றவரிடமிருந்து பொருள் கேட்டு பெற்று அதனை திருப்ப செலுத்த இயலாத நிலை ஏற்படுகிறது. இதனால் மனம் உழந்து துன்ப நிலை ஏற்படுகிறது. கடன் பெறுவதால் ஏற்படும் இன்னல்களை எண்ணி இயன்றவரை கடன் பெறாமல் வாழ்வதே சிறந்ததாகும். சங்க இலக்கியமான புறநானூற்றில் அந்தி அந்தனர் அரும்கடன் இருக்கும் என வரும் பாடல் வரிகளில் கரந்தபால் புளித்தாலும் பகல் இருட்டாக மாறினாலும் நீயும் உன் சுற்றமும் பாரத போரின் போது பெருஞ்சோற்று கடன் வழங்கிய கொடை உள்ள மாறாமல் இருப்பீர்களாக என்று கடமைகளை தவறாமல் செய்யுமாறு அரசனுக்கு அறிவுறுத்துகிறார் முரஞ்சியூர் முடிநாகனார் என்னும் புலவர். ஆனால் கடனாகிய கடமையை திருப்பி செலுத்தக்கூடிய கடன்களாக பித்ருக்கடன், அதாவது முன்னோர்களுக்கு செய்யும் கடனாகும். தெய்வக்கடன், குருக்கடன் போன்றவற்றை தவறாமல் திருப்பி செலுத்த வேண்டியது அவசியம். இதனையே தவத்திரு அருட்தந்தை புனித குரியகோ செலியா சாவர அடிகளார் அவர்களும் குடும்பத் தலைவர்கள் தீர்க்க வேண்டிய ஏதாவது திருபலி கடன்கள், ஈடு செய்ய வேண்டிய கடன்களோ உண்டென்றால் அவற்றை மிக அக்கறையுடன் தீர்த்துவிட வேண்டும். இது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் ஒரு குடும்பத்தில் இறைவனின் சாபம் ஏற்பட இது காரணமாகும் என கூறுகிறார். பொருள் இல்லாதவனை தன் வாழ்விற்கு உரிய பொருளை சேர்க்காமல் மற்றவரை அணுகி பொருளை கடனாக பெற்று வாழ்கின்றானை குடும்பத் தலைவியும் அவனை வேண்டாம் என்பாள். அவனை பெற்ற தாயும் அவனை வேண்டாம் என்பாள். அவனது பேச்சும் எங்கும் செல்லாது என்பதை இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் பேச்சு என வரும் பாடலின் மூலமாக ஔவையார் குறிப்பிடுகிறார். பொருளை சேமித்து வாழ்ந்தால் நாம் பிறரிடம் பொருளை கையேந்தி நிலை பெற்று கடனாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பு இல்லாத மனிதரையும் மதிப்புமிக்க பொருளாக மாற்றுவது செல்வமே. அத்தகைய செல்வத்தை நாம் சேமிக்கிறோம். சேமிக்கப்படும் பொருளை தகுந்த செயலுக்கு பயன்படுத்தாமல் தேவையற்ற செயலுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் நம்மிடம் உள்ள பொருள் செல்வமானது குறைகிறது. பிறரின் செல்வ வாழ்க்கையை எண்ணி தானும் அதுபோல வாழ வேண்டும் என கருதி பிறரிடம் கையேந்தி கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்த இயலாமல் துன்பப்படுகின்றனர். காட்டில் உள்ள மயில் ஒன்று தன் அழகிய தோகையை விரித்தாடியதைக் கண்ட வான்கோழி தன்னையும் அந்த மயில் என்று எண்ணிக்கொண்டு செயல்படுகின்ற செயலை போன்றது இந்த செயல் எனலாம். இதனை காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே எனவரும் ஔவையார் பாடலின் மூலம் இக்கருத்தினை அறியலாம். இதனையே சற்று திரித்து தற்கால சூழலுக்கு ஏற்ப கடன் அளித்தவன் நிலையை காண மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திந்தாட என கடன் கொடுத்ததால் அதனை திரும்ப பெற முடியாத சூழலை இப்பாடலின் மூலம் அறியலாம். குறிப்பாக கல்வி மருத்துவம் போன்ற முக்கிய காரணத்துக்காகவே மக்கள் அதிகம் கடன் பெறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எதிர்கால தேவையை அறிந்து முன்பே பொருளை சேமிக்காமையே இதன் விளைவாக அமைகிறது. இதனால் கல்விக் கடன், மருத்துவக் கடன் முதலிய கடன்களை பெற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க முயல வேண்டும். தன்னிடம் உள்ள செல்வத்தின் அளவை அறிந்து வாழத் தெரியாதவனே பிறரின் பொருளை கடனாக பெற்று துன்பப்படுகிறான். இதனை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும் எனவரும் வள்ளுவக் கூற்றின் மூலம் அறியலாம். நாம் அறிந்த திரைப்படத்தின் பாடல் வரிகள் இக்கருத்தை நமக்கு நினைவூற்றுகின்றன. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிலும் இரண்டனா, கடைசியில் துண்டனா துண்டனா எனவரும் பாடலின் மூலமாக ஒருவன் தன் வருமானத்திற்கு மேல் செலவு செய்தால் பற்றாக்குறைக்காக கடனாக பொருளையே பெறுகின்றனர். கொடுத்த கடன் வெறும் அடகு விசாரம், கோர்ட்டுக்கு சேருக்கு போவது கோரம், கருத்து கேட்டால் அவர் மனது விகாரம், களவு போனால் துன்பம் அது ஒரு வாரம் என பாரதியார் கடன் பெறுவதை பற்றியும் கடன் கொடுத்தவர் படும் பாடு பற்றியும் கூறுகிறார். கடன் தொல்லையற்ற குடும்பமே செல்வ குடும்பம் என்று தவத்திரு அருட்தந்தை புனித குரியகோஸ் எளியா சாவராடிகள் கூறிய கருத்தினை நினைவில் கொண்டு ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்ற வள்ளுவரின் குறளின்படி வாழ்ந்து நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடைய வாழ்வாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.